So coming to the last one, example 1.10 problem. We are given the matrix A, find x and y such that in the equation put together. Then hence find A inverse. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து என்ன கேட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர், அப்போ ஏவே ஏவே மல்டிப்ளை பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ பிளஸ் ஒய் ஏ டூ ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர், சாரி ஜீரோ மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் டூ. யூனிட் இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ், இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் டூ. ஸோ அந்த என்எஸ்எஸ் அப்படியே வச்சு அந்த ஆர்எஸ்எஸையும் அப்படியே எடுத்து வச்சு, திஸ் இஸ் யூனிக் மேட்ரிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ இந்த காலத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் 22 பிளஸ் 4x பிளஸ் 1y, அடுத்து 27 பிளஸ் 3x பிளஸ் 0, இந்த மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் எனி ஈக்குவேஷன், ஏதோ ஒரு ஈக்குவேஷன், இது இப்போ இதையும் இதையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் வேல்யூ, ஆர் யூ கேன் டேக் திஸ், இது இது ஈக்குவல் பண்ணாலும் சேம் ஆன்சர் இருக்கு. கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணினா யூ கேன் கெட் த ஒய் வேல்யூ. ஸோ இப்போ அந்த எக்ஸையும் ஒய்யும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதோட சம் முடியல. என்ன கேட்டிருக்குன்னா, ஹென்ஸ் ஃபைன் ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸோட போஸ்ட் மல்டி, ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாட, போஸ்ட் மல்டிப்ளைனா பின்னாண்ட. அப்போ இங்கே என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஏ இன்வெர்ஸ், இது ஒவ்வொரு டேர்முக்கும் பின்னாண்ட போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். தென் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஏ, தென் ஏ இன்வெர்ஸ், போஸ்ட் மல்டிப்ளைனா அடுத்தது நெக்ஸ்ட் பண்ணணும், ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாண்ட வரும். அடுத்தது ஒய் ஐ டூ இல்லையா, தென் பிளஸ் ஒய் ஐ டூ தென் ஏ இன்வெர்ஸ். அடுத்தது இங்கே ஜீரோ இன்டு சம்திங் அதே தான், ஜீரோ பை தான். இப்போ இந்த ஏ ஸ்கொயரையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வெறும் ஏ வரும். நீ வேணா நீ ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிப்பார், ரஃபா வந்து ஏ ஸ்கொயர் இருக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல இன்வெர்ஸ் வர்றப்போ இந்த ஏ ஸ்கொயர் என்ன ஏ ஆகும், இட்ஸ் ஏ ப்ராப்பர்ட்டி. இல்லை நீ வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஏ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஸ், ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் இல்லை, திஸ் இஸ் நத்திங் பட் ஐ டூ, ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டு ஏ ஈக்குவல் டு ஐ டூ. தென் பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒய் ஐ டூ இன்டு சம்திங் சேம், ஏன்னா ஒன் இன்டு த்ரீ த்ரீன்னு போடும்போது அந்த மாதிரி ஐ டூ இன்டு ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ், ஸோ ஏ இன்வெர்ஸ். அதே மாதிரி ஜீரோ இன்டு சம்திங் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் வேணும்னா இந்த ரெண்டையும் அந்த சைடு எடுத்து போகணும், இந்த சைடு ரப் பண்ணிடலாம். ஸோ இந்த இப்போ இது எழுதியிருந்தோம் இல்லையா, இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சுமோ அதையும் ஒய்யான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ இன்வெர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இதை இந்த சைடு வச்சுட்டு இந்த ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போய்க்க, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 14 எங்கே வரும், கீழே வந்துடும், இந்த 9 உள்ளே கொண்டு போய்க்க, ஏ வேல்யூ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும், 4 3 2 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/14. அப்புறம் 9 - 4 தென் 0 - 3 தென் 0 - 2 தென் 9 - 5. ஸோ திஸ் இஸ் 1/14 தென் 5 - 3 - 2 தென் 4. இந்த எனக்கு ஏ இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/14 5 - 3 - 2 4. ஸோ இது இந்த சம்மு இது வரைக்கும் போட்டு வந்த சம்மு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் சம் இதில் இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏ ஸ்கொயர்லையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஏ. தென் ஃபைண்டர் ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டு ஃபைண்டே இருக்கும். தேங்க்யூ.